நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சந்தியூரில் தெருநாய் கடித்ததில் 6 வயது சிறுவன் உட்பட 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிருத்விராஜிடம் கேட்கலாம். வணக்கம் பிருத்விராஜ், இது குறித்த முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மல்லூர் அருகே உள்ள சந்தியூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தீபா தம்பதியின் மகன் தனுஷ் இன்று காலை வீட்டின் அருகே உள்ள கழிவறைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது தெருவில் வந்த நாய் 6 வயது சிறுவனை தெருநாய் துரத்தி கடித்துள்ளது. சிறுவன் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் தெருநாயை துரத்திவிட்டு சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். தற்போது சிறுவனுக்கு மருத்துவர்கள் முதல் உதவி சிகிச்சை அளித்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதனைத் தொடர்ந்து குட்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பழனியம்மாள் என்பவர் தனது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் வந்த வெறிநாய் துரத்தி கடித்ததாகவும் மேலும் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 2 நபர்களை துரத்தி கடித்ததில் தற்போது 6 வயது சிறுவன் உட்பட 4 பேர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பாக சந்தியூர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கூறுகையில் தெருநாய் சிறுவனை கடித்தது தொடர்ந்து சாலையில் நடந்து சென்ற பலரையும் துரத்தி கடிக்க முயன்றதாகவும் அதே போல ராசிபுரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே வெறிநாய் மற்றும் தெருநாய்களின் தொல்லை அதிக அளவில் உள்ளதாகவும் வெறிநாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பிருத்விராஜ்.